வணக்கங்க இன்னைக்கு விக்னேஸ்வரி கிச்சன்ல தயிர் சாதம் செய்ய போறேன் தயிர் சாதம் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் சாதம் இது எப்போதும் வீட்ல செய்யற மாதிரி வடிச்சு வச்சிருக்கேன் தயிர் பால் காய்ச்சின பால் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கியது மாதுளம் பழம் காய்ந்த மிளகாய் திராட்சை உளுத்தம் பருப்பு கடுகு உப்பு பெருங்காயத்தூள் இப்ப தயிர் சாதம் செய்யிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப வந்து குக்கர்ல இருந்து சாதத்தை எடுத்து அதல போடுறேன் நமக்கு எந்த அளவுக்கு சாதம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாதம் போட்டுக்கோங்க இப்ப நான் வந்து और रे करंटी सदते वह ना मसिको अटाटो स्मशर इतमी ना इप्ली मसिको इले वो स्रम अब कई वो ना सुतम कलविटे सदते मारि ना इन सादते नल्ला मसिच्चु वच्चितें इप्पे इदले मोदे पाल ऊत्त पोरें पाल वंदे नल्ला काच्चि आर वच्चिरुक्रें इप्पे सादम सूडा इरुंदुच्चुन्ना अदले अप्पडिये पाल ऊत्तिक्कलाम इप्पे पाल ऊत्त पोरें पारुंग इप्पे पाल ऊत्तिट्टु इधर नल्ला मसिच्चु उड़ा तायर वंदु रोंबा पुलीपा अरंदिच्चुना पाल कोंजा कूड़ा उतिकोंगे इल्लाटा पाल कम्मिया उतनाले पोरु इप्पो वंदु तायर सेक पोरे सादा वंदु नल्ला आरी इरुकनु तायर सेकम बोदु கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் இப்ப தயிர் இருந்த கப்லயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் இப்ப இத mix பண்றேன் தயிர் சாதம்ங்கிறது ரொம்ப தளர்வா இருக்கணும் ஏன்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக இறுகிக்கும் அதனால நல்ல தளர்வா பிசைஞ்சுக்கணும் तलर्वा कलर इन पालो तयरो ऊती इन तलर्वा कल ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு கடுகு அதே அளவுக்கு தான் போட்டேன் உளுத்தம் பருப்பு நல்லா ஓரளவு சிவக்கணும் करग विटादी ओर ना सेवन उड़ने इप्डी तूको पच मिगा इंजी अरेक्टा वे वा ला अूट अंजी पच मिगण काज मिग चरवप करवप्ले अफ पड़े
அடுப்புல வச்சு நீங்க வந்து பெருங்காய தூள் போட வேண்டாம், கருகிரும். அதனால இப்படி இந்த எண்ணெயிலே போடுங்க. பெருங்காய தூள் போட்டு இதை இப்ப தயிர் சாதத்துல கொட்டிரலாம். நல்லா mix பண்ணனும். பெருங்காய தூள நான் எதுக்கு அடுப்புலயே வச்சு போட வேண்டாம்னா, அது கருகிருச்சுனா அப்புறம் தயிர் சாதம் வெள்ளையா இருக்கும்போது கருப்பா தெரியும். அதனால தான் அடுப்புல இருந்து எடுத்த உடனே போட சொல்றேன். இப்போ கொத்தமல்லி நறுக்கனது கொஞ்சம் போடணும். விருப்பப்பட்டவங்க போடுங்க, இல்லாட்டி இது தேவையில்லை. இப்போ மாதுளம் பழத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து ஜூஸோட இல்லாம இப்படி தனியா ஒரு தட்டல எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போடுங்க, இல்லாட்டா தயிர் சாதத்துல வந்து அந்த ஜூஸ் கலந்துட்டு இருக்கும். அதனால இத இப்படி மேல போட்டு திராட்சை, இது வந்து புளிப்பு இல்லாம இருக்கணும், நல்ல கொஞ்சம் இனிப்பா இருக்கிற திராட்சையா யூஸ் பண்ணுங்க. இதையும் சீட்லெஸ் திராட்சை போட்டுக்கோங்க, அப்பதான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இந்த தயிர் சாதத்தை செஞ்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. விக்னேஸ்வரி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.